Welcome to our Rajberry kitchen. Soft layer parotta. Parotta panna pore hotel style la soft ana parotta eppadi pannalam paapom. Layer layer ah varum. Adukku 2 cup maida eduthiruken. Adha potukuren. Indha 2 cup maida 1/2 kilo pola irukum. இப்போ தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சக்கரை இது ரெண்டத்தையும் தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா கரையட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம மாவுல சேர்த்துக்கலாம் அப்பதான் மாவு நல்லா இளகாம நல்லா mix ஆகி இருக்கும் இல்லனா சக்கரை முழுசு முழுசு அப்படியே தெரியும் அதுக்காக இது போல கரைச்சு ஊத்திக்கிறேன் இப்போ இத ஊத்திக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பட்டர் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா mix பண்ணிக்கோங்க மாவு ரொம்ப தளத்தியா இல்லாம ரொம்ப டைட்டாவும் இல்லாம மீடியம்னா பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப தண்ணி நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு உங்க கையால நல்லா பிரஸ் பண்ணி நல்லா தீத்தி வச்சுக்கோங்க இது போல நல்லா பிரஸ் பண்ணி தீத்திக்கோங்க அதான் லேயர் லேயரா உங்களுக்கு பரோட்டா கிடைக்கும் சாஃப்ட்டாவும் இருக்கும் இது போல அழுத்தி பண்றதால நம்மளோட ஹீட் எல்லாம் இல்ல இறங்கி நல்லா இருக்கும் பரோட்டா நல்ல சாஃப்ட்டா இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் எவ்வளவு கிலோ ஊறுதோ அவ்வளவு கிலோ நல்லா வரும் பரோட்டா இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கறேன் இது மேலயே ட்ரை ஆகாம இருக்கும் மாவு ஒரு ஈரமான துணியை வச்சு க்ளோஸ் பண்ணி வெச்சுக்கோங்க இல்லனா நார்மலா ப்ளேட் வச்சு மூடி வெச்சுக்கோங்க இப்போ இத கவர் பண்ணிடலாம் இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு இப்போ இதை தீத்திக்கலாம் நல்லா மாவு இது போல சென்டர்ல வச்சு எடுத்துக்கோங்க எல்லா மாவையும் இது போல உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ கிச்சனோட டாப்ல தான் நான் பண்ண போறேன் அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் சப்பாத்தி கட்டையில வந்துட்டு அவ்வளோவா போட வராது பிளேட்டு இல்லை தாம்பூலம் அதுபோல் கவுத்து அதில் பண்ணி பாருங்கள் அதில் வரும் இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ தீத்திக்கலாம் நல்லா மெலிசா தின்னா தீத்தி வச்சுக்கோங்க நல்லா மெலிசா தீத்தி ஷேப்லாம் தேவையில்லை நல்லா மெலிசா தீத்தி வச்சுக்கோங்க என்ன ஷேப் வருதோ பண்ணிக்கோங்க இப்போ நான் 2 மெத்தட்ல உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பரோட்டா எப்படி பண்ணலான்னு கத்தி வச்சு இது போல நல்லா கீறிக்கோங்க அவ்வளோதான் நல்லா பொறுமையா இப்படி சுருட்டிக்கோங்க கீழே எண்ணெய் நல்லா ஒட்டிருந்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும் ஸோ பயப்படாமல் நீங்கள் இது போல் செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா இழுத்து நல்லா டைட்டாக சுற்றி வச்சுக்கோங்க இது போல்
இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் பார்ப்போம். சப்பாத்தியை கையாலேயே இப்படி நல்லா தட்டிக்கோங்க. இதையும் நல்லா தின்னா தித்தி வச்சுக்கோங்க. இப்போல தித்தி வச்சுட்டு ரைட் சைட் கட்டவரில் கீழே இருக்கணும், லெஃப்ட் சைடு மேலே இருக்கணும். அப்படி வச்சு அடிச்சுக்கோங்க. இது போல் நல்லா அடிச்சுக்கோங்க. இது போல் அடித்து பண்ணால் நல்லா நீண்டு வரும். இதையும் நல்லா டைட்டாக இழுத்து ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா பபுள்ஸ் மாதிரி வந்திருக்கு. இது போல் தீத்தி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெய் இது மேலே ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போது பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். இது போல் கையாலேயே உள்ளங்கையாலேயே நல்லா வச்சு எல்லா சைடையும் அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ தோசை டவாவை ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கிறேன், ரொம்ப ஹீட்டாக இருக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஈவனாக வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு. பாருங்கள், இப்போ இது போல் டவலில் வச்சு இப்படி அடிச்சுக்கோங்க சுற்றியும். பாருங்க, நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, இப்போ பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, நல்லா லேயராக வந்திருக்கு. பாருங்க, ரெண்டு கையால் இப்படி வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. அப்படி அடிச்சு விட்டாலும் இது போல் நல்லா லேயராக வரும், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிக்கன் சல்னா இல்லை எம்டி சல்னா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடுங்க, நல்லமோடு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ராஜ்பெரி கிச்சனை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.